இப்போது நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பீரங்கி எங்களின் இதயம் உங்கள் தைவை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசி இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரிய மாட்டா கேட்கிறேன். யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்னு லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவா, பஞ்ச பரதேசியா திரிஞ்சிட்டு இருந்தா ஒண்ணு, இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனவடா? அவளுக்காக நீ என்னடா செஞ்ச? என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீ நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயனங்களை வெளியேற்றி அந்த இடத்தை எல்லாம் நீ சொந்த பாக்கிட்டியடா? குடிசைவாசி எல்லாம் ஆதிவாசி ஆக்கியடா? சைதை தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்டை நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பண்ணானு பேசியிருக்கிறா. அக்கா, அந்த கழுதி அங்கேயே உண்டு இல்லைனாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இது எதுக்கு கேசட் கம்பெனியில கொடுத்து ராயல்ட்டி வாங்குறதுக்கா? கேட நல்லா தாண்டா கத்திருக்கிறா, சின்ன வயசுவாளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு வேணாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். இங்க பார், அவ ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவன் நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யடாடு. பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போகுது, ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்குல்ல? நீ மீட்டிங்ல அஸ்திரணி, இந்த மாதிரி 4 மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா. ஊர்ல உள்ளவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறான்க்கா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு ஒண்ணா என் சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனுங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டி எல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி நீ பேசுனே? நீ பேசின பேச்சுல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால் விளங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா விட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ண அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க. என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஒரு புறா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல.
நம்ம வீட்டு அடுப்படியில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் உங்க பொண்ணு. பாத்தியாடி, பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு, அது சரி, நீ பெத்திருந்தா தானே? ஆமா, இவ்வளவு வேற நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே பூத்துக்கிட்டு வந்துடுமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசினதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடைச்சு போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேடை போட்டு பேசுங்க, வந்து வீட்டையே இருத்திட்டு போட்டோம். எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? உடனே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? கொடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் கொடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்ட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு தான் ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஹோட்டல போட்டுட்டு இன்னொன்னு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதல். இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடியா குத்தி போட போ. ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மலையாளமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதானே, இதை கொண்டு போய் மலையில சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு, கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க முருகா. ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சலூன் விட்டு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சலூன் யாராவது இருக்காங்க? கஸ்டமர் இல்ல இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதி தமிழரசி தாக்கப்பட்டாதிட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு எப்படி தெரியும்? எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு படம் அச்சுலியே ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? அநேகமா ஓட்டர் பிஸ்மில்லான்னு நினைக்கிறேன். சூப்பர் பா, ரொம்ப நாள் இப்படி சாப்பிட்டு. என்ன, ரெண்டு பிளேட் நல்லி எலும்பு? இன்னும் ரெண்டு பிளேட் நல்லி எலும்பா? இதுக்கு மேல என் காடு தான் இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன், ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ₹250. என்ன, நீங்க ரெண்டு பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்க? உடம்புக்கு சரியில்லையாம்மா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வந்ததை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டா என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப் போட்டு கொண்டு வரா. என்னென்ன கேட்க மேயாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், சைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆட நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும் சொன்னீங்க, ஜவுளி கடைக்காரன் ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில் ஒருத்தன்
வீணை வச்சு வித்துட்டு இருக்கா, எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் எடுத்துறியா. இந்த படை போதுமா, அத சொரி சரங்கி வேணுமா? இந்த படை போதுமா, அத சொரி சொரிஞ்சு விட்டணுமா? கடை அடைப்பு அடைப்பு தான். தமிழரசி வாழ்க, வாழ்க தமிழரசி. தலைவி முறைக்கு விட்டு வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீனா சரஸ்வதி மாதிரி இருப்ப, உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதயா. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? எனக்காக தான் சொல்றேன், சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா? நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க. வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீ உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுட்டு இருக்க, அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்ப புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்ப புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புனு குடிச்சுக்கிட்டான். ஓஹோ, ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பயே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்துக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால. எத பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதான்னு சொல்லிட்டல்ல. பிள்ளைமா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அட 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 அடா எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே வீட்டுல யாருக்கும். யார் நீங்களா? பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக நிதி திரட்டலாம்னு வந்திருக்கோம். யாரு பாதிச்சிருக்காங்க? யாருக்காக நிதி? நீங்க சைதை தமிழரசிய பாத்துருக்கீங்களா? மணி 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 மணி, நான் சொல்றேன். அவங்க தம்பிங்க. ஆமா, எங்க அக்கா தான் அவங்க. இவரு மாமா. ஆமா. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப உங்களால அவங்களை பார்க்க முடியாதுங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ ஜம்பு. தம்பி, நானே சும்மா இருக்கிறேன், மாமாவுக்கு என்னடா இவ்வளவு ஆக வேண்டி இருக்கு? இப்ப நான் சொல்றேன், அவங்க பேச்சு முச்சில்லாம இல்ல, பேசிட்டுதான் இருக்காங்க. பேசிட்டு இருக்காங்களா? உள்ள பாருங்க. புரியலையா? நான் தாயா தமிழரசி. மன்னிச்சிட்டாங்க, இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போன சொல்லுவாங்க நினைக்கிறேன். முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, நான் எப்படி இருப்பேன் கூட தெரியாது. ஆனா என் பேரை சொல்லி நிதி வசூலிக்க மட்டும் தெரியுது உங்களுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என்கிட்ட நிதி கேப்பீங்க? உழைச்சு சாப்பிடுங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு? நான் சொல்லுங்க, இவன் கேட்க மாட்டேன்ட்டான். உழைக்கிறதுக்கு நான் தயார். நானும் தயாரு. அம்மா, அம்மா, சரியான வேலை கரெக்டான கூலி நான் தரேன், செய்வீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்க தான் எனக்கு தேவை. வேலை நீங்க வெக்கமா இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லப்பா. வாங்க. ரெண்டு நாள் கழிச்சு நான் பேச போற கூட்டத்துல எம்எல்ஏ அறிவரசோட ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்காகவும் என் கூட்டத்துல கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களை தடுத்து நிறுத்தி நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வரமாட்டோம். சூப்பர்ப்பா, விஷயத்துக்கு வருவோம். கண்ணா பண்ணாலும் கூட்டத்துல விட்டு அடிக்கிறதுக்காக 100 கோடி சோடா.
எங்களுக்கு வீர வரதுக்காக விஸ்கில கலந்து அடிக்கிறதுக்கு 10 ஸ்பென்சர் சோடா, 200 அழுகிற முட்டை அது அவங்க மூஞ்சியில அடிக்கிறதுக்கு, 100 நல்ல முட்டை அது நாங்க உரைச்சு குடிக்கிறதுக்கு, எல்லாம் ரெடியா இருக்கும். இப்ப கிட்ட பணமா இல்ல, உள்ள அண்டா இருந்தா எடுத்துவாங்க, நாங்க அடகு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்தாங்க இத வச்சுக்கங்க. கடை அடிச்சு சீக்கிரம் போலவா. நன்னாரி சர்பத்துங்கோ.